டெய்லி ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்னு கால்ஸ் மாதிரி சிக்னல் கிடச்சா நல்லாயிருக்கும்ல. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலான்ற மாதிரி கால்ஸ் கொடுக்கும். ஒவ்வொரு தடவை இந்த பிரேக் அவுட் நடக்கையில் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்க மாதிரி நாங்கள் இதை ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் இப்போ கூட ஒரு பை கால் வந்துச்சு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறது May 23rd ஒரு தேர்ஸ்டே மார்க்கெட்டில் கரெக்டாக ஒரு 150 மேலே ஒரு கால் வந்துச்சு, அந்த காலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பை கால் பார்த்தீங்கன்னா 48714 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்குது, கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை பார்ப்பீங்க. அது உங்களுக்காண்டி ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கலையும், இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே பிரேக் அவுட் ஆனால் பை காலாகவும், அதே கீழே பிரேக் அவுட் ஆனாலும் செல் காலாகவும் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும். நமக்கு 7:14 கிடச்ச இந்த கால் ஒரு 20 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் கிடைக்கிற கால்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து டெய்லி வீடியோஸ்லையும் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை பார்ப்பீங்க. இந்த சார்ட்டில் கிடைக்கிற கால்ஸை பார்த்துட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங்ஸ்க்கும் பண்ணிக்க முடியும். மேனுவல் ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு ரெண்டுமே பண்ண முடியும். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.